நல்ல புத்தி உள்ளவ பண்ணுற காரியமா அது. உங்கள் அடுத்த படம் ஆதிசங்கரன், ஞாபகம் இருக்கட்டும். பட பூஜையும் நக்கீர நாட்டிகளும் ஒன்றா வரும். ஆதிசங்கரர் கெட்டப்பில் உங்கள் படத்தை போட்டு எங்கிட்டு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி மனோரஞ்சனின் மன்மதலீலை அப்படின்னு போடுவேன். ஆதிசங்கரர் பாதிலே நிற்கும். அந்த பேரின்பமாக ஓட்டாண்டியை போய் எங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கே வரிய? அந்த ஆதிசங்கரர் படத்தோட அட்வான்ஸை திருப்பி கொடுத்து. இது ஏன்? எனக்கு டைம் இல்லை படம் பண்ண. எவன் சொன்ன? 90 நாள் சொல்லையா நான் கொடுத்துருக்கேன். இல்லை, அந்த 90 நாளும் எனக்கு வேற வேலை இருக்கு. 90 நாளுமா? அது என்ன வேலை? இன்னொரு படம் பண்ண போறேன். யாரு கூட? என் குருநாதர், மிஸ்டர் மார்கதர்ஷிக்கு. எவன் அவன் ப்ரொடியூசரு? உங்க மாமனார்ட்ட சொல்லிட்டீங்களா? அவங்களுக்கு தெரியுமா? அப்புறம் நீ எனக்கு வேலை பார்க்கறியா அவருக்கு வேலை பார்க்கறியா? இல்ல, கேட்ட கேள்வி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப போய் மிஸ்டர் மார்கதர்சியோட ஒரு அப்பாயின்மெண்ட்க்கு ஏற்பாடு பண்ணு ASAP. ஆனா அவர் சௌரியத்துக்கு முடியுமா? முடியாது. முடியும். அட்வொகேட் கிட்ட ஒரு வார்த்தை அங்கேயும் கேட்டேன். அம்படி ஷட் அப் அண்ட் கெட் அவுட். நடக்கணும் ஒரு உச்ச நட்சத்திரம் கேட்டதும் படம் தெரியாது எனக்கு. கதை வேணும், கதை. பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டா? சடக்கு சடக்குன்னு அடிச்சு எடுக்கிறதுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ற கதை வேணும்? எங்கிட்ட இல்ல. உங்ககிட்ட இருக்காப்பா? இல்ல சார். சோ சிம்பிள், நடக்காது. நீ போலாம். எஸ், டாக்டர் அர்ப்பணா வந்திருக்காங்க. யாரு? நான் தான் வர சொன்னேன் சார். வித் யுவர் பெர்மிஷன், மே ஐ? ப்ளீஸ். டாக்டர் அர்ப்பணா, எக்ஸலன்ட் ஃபிசிஷியன், ஃபேமிலி ஃப்ரெண்ட். சார், காஃபி? அதெல்லாம் ஒன்று வேண்டாம். நான் கேட்டேன் இப்போ. சரி 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 சரி, வேண்டாம்ப்பா. போ, கீழே போ. வேணா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வரட்டா? நோ 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 நோ, பேச வேண்டியில. பேசி முடிச்சுட்டேன், பேசி முடிச்சு வச்சுட்டேன் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். பெரிய மனசு பண்ணுங்க சார், ப்ளீஸ். மனசு மட்டும் பெருசாக இருந்தால் பத்தாதியா? உன் தலைக்கு பின்னால் பெரிய ஹேலோ ஒன்று இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும். அதெல்லாம் பிடிச்சிடலாம் சார். மீனை பிடிக்கிற மாதிரி சொல்கிற? பிடிச்சி கொண்டா போ, பார்க்கலாம். சார், என் கதையை சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் கொடுங்க சார், ப்ளீஸ். 1 நிமிஷம்? ஓகே சார். என்ன மாதிரி திமிரான ஒரு ஆள் சார். நாளைக்குங்கிறது ஃப்யூச்சரில் எங்கேயோ தூரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி ஒரு நியூஸ் வருது சார். வெல், ஆக்சுவலி 2 நியூஸ் வருது சார். காதல், பாசம், தேங்க்யூ, சாரி, இதெல்லாம் சொல்கிறதுக்கே நேரம் இல்லைங்கிறது புரிய ஆரம்பிக்குது. டாக்டர்ஸ் எல்லாம் மூளையில் கட்டின்னு சொல்லி. என்ன, கேன்சரா? போடா போடா. ஏதோ புதுசாக சொல்ல புரியாதுன்னு பார்த்தா, தமிழ் சினிமாவில் நைய புடைச்ச கதை. என் முதல் படமே அதுதான். நீயே 3-4 படம் பண்ணியிருக்க. கதைன்னு இருந்தால் காரியக்காரனமெல்லாம் இருக்க வேண்டாமா சார்? அது கதை இல்லை சார், இதான் காரணமே. இது கதை இனிமே தான் தேடி பிடிக்கணும்.
புரியல எனக்கு. எனக்கு சரியாக டெக்னிக்கலாக சொல்ல வராது. அதான் கூட டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டாக்டரை கூட்டிகிட்டு வந்தேன். இது மாதிரிலாம் விளையாடாது. ஆமாம் நிஜமாப்பா. எஸ் சார், நீங்கள் படம் கொடுத்ததுனால எனக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சது சார். இப்போ டைம் இருப்போது என் கடைசி படம் உங்கள் கூட இருக்கணும் சார். சார் தயவு செய்து மறுக்காதீங்க சார். மறுக்கலடா. என்னது இது? என்னமா சொல்கிறான் இவன் நிஜமா? அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ் சார். என்ன கண்டராஜிமா அது? 83 வயசு இருக்கு இவன் சின்ன பையன். இவனுக்கா என்னமா அது? வாட் இஸ் திஸ்? பிரெயின் டியூமர் சார். ஃப்ரான்டல் லோபில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஐயோ பின்னால் இருக்கு. ஆப்ரேஷன் எதுவும் பண்ண முடியாதா? ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆனால் இவர் கேஸில் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சார் இஸ் இட் எ ரெஸ்ட் ரூம் தான் கேன் யூஸ்? ஆ ரெஸ்ட் பாத்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்கு. இஷ்டப்படியே படம் பண்றேன். சந்தோஷமா. எவ்வளவு டைம் கொடுப்பேன் சார்? எனக்கு இருக்கிற டைமே ரொம்ப குறைச்சல் சார். மை காட், மை காட், தப்பா கேட்டேன்டா, தப்பா கேட்டேன். சொல்லு என்ன மாதிரி படம் பண்ணலாம் சொல்லு. பண்ணலாம் சார், நான் ரெடி. ஓகே சார. என் விஷயம் வெளியே யாருக்குன்னு தெரியாது சார். வேண்டாம், நம்ம சோகம் நம்ம கூட இருக்கட்டும். ஆடியன்ஸ் படத்தை விட்டு வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போகிற மாதிரி ஒரு காமெடி படம் பண்ணணும் சார். சிரிச்சுக்கிட்டே போகிறதா? சிரிச்சுக்கிட்டே போகிறதா? பண்ணலாம்டா, காமெடி பண்ணலாம், காமெடி பண்ணலாம்.